ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கோல சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சைக்கிள் தான். நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ மான்ட்ரால ஹைப்ரிட் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. போன வாட்டி வந்து டவுன் டவுன் போட்டிருக்கேன், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ப்ரோன்னு விட்டுருந்தாங்க, இப்போ 2021 பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் இன்ட்டு நியூ மாடல் விட்டுருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புது விவரங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்ட்ரா பார்த்தீங்கன்னா 2021 மாடலில் சூப்பராக விட்டுருக்காங்க ஹைப்ரிட் சைக்கிளில். ஸோ இது பார்த்தீங்கன்னா மான்ட்ரா ட்ரான்ஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ 2018 மாடலெலாம் பார்த்தீங்கன்னா மான்ட்ரா ட்ரான்ஸ் ப்ரோன்னு விட்டுருந்தாங்க. ஸோ அதேமாரி ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது கலர் வேரியன்ட்டு. அதேமாரி அலாயில் பார்த்தீங்கன்னா 6061 மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அலாய் ஃப்ரேம், செம்ம குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் டிசைனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸை கொஞ்சம் கூட குறையிலவங்க. அதேமாரி ஃப்ரேம் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதேமாரி கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் லார்ஜில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வீல் பேஸாக பார்க்கும்போது டியூவல் வீலில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வீலில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸோ ஹைப்ரிட் சைக்கிள்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கிடையவே கிடையாது, இந்த ஒரு மாடலுக்கு சஸ்பென்ஷன் கிடையாது. ஹேண்டில் பார் பார்க்கும்போது எக்ஸ்எம்ஆர் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டீல் ஹேண்டில் பார் தான். ஸோ நல்ல குவாலிட்டியான ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. 3.18 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்எம்ஆர் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிரேக் லிவர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான லிவர் தான் கொடுத்துருக்காங்க. YDD34 டூ ஃபிங்கரில் வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பேர் கிரிப் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரிப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற கிரிப் தான் யூஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு போனீங்கன்னா நார்மல் கிரிப் போட்டிங்கன்னா ஷோல்டர் கண்டிப்பாக பெயின் எடுக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் எடுக்காது. இந்தமாதிரி கிரிப் இருந்தால் தான் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி எக்ஸ்எம்ஆரில் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு வைஸாக பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான சீட்டு கொடுத்துருக்காங்க, புஷ்அப் சீட்டுன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நான் மேலே பார்த்தீங்கன்னா ஐ கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா ஜெல் பேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஆரில் தான் வாட்டர் கேஜே கொடுத்துருக்காங்க. மிச்ச மாடல் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேஜ் கொடுக்கவே மாட்டாங்க, இந்த ஒரு மாடல் வாட்டர் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டர் பார்க்கும்போது ஷிமானோவில் தான் கொடுத்துருக்காங்க. அது STEF 500 தான் கொடுத்துருக்காங்க. EZ ஃபையரில் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 1:3, பேக் பார்க்கும்போது 1:8 கொடுத்துருக்காங்க. நார்மலாக 1:7 வரும், 21 ஸ்பீட் தான் வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 24 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃப்ரண்ட் ஷிஃப்டர் பார்க்கும்போது FDTX 800 3 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. டோர்னி மாடல் தான் இதுவும். அதே செயின் பார்த்தீங்கன்னா KMC Z2 112 லிங்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக் கியர் பார்க்கும்போது 1:8 கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கியர் பார்க்கும்போது அதுவும் ஷிமானோ டோர்னியில் தான் கொடுத்துருக்காங்க. RDTX 800 கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்டர் பார்க்கும்போது டோர்னியில் தான் கொடுத்துருக்காங்க, TX மாடலில் தான். ஒரு நல்ல குவாலிட்டியான தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி கிராங்கிங் பார்த்தீங்கன்னா ப்ரோ வீல் AC 41 கொடுத்துருக்காங்க. 48x38x28 3 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காங்க இது. அதேமாரி பெடல் பார்க்கும்போது உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி பெடல் உங்களுக்கு தேவை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஷூ போடும்போது கிரிப்பு வந்து வலிக்கவே வளர்க்காது, இந்தமாதிரி தான் இருக்கணும் டீத் பல் மாரி. ஸோ ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு WP 91 அலாயில் தான் கொடுத்துருக்காங்க கேஜி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நல்ல ஒரு கிரிப்பு கொடுத்துருக்காங்க இதில், ஸோ பெடலிங்கில். ஸோ இது ஒரு மாடல், நல்ல மாடல், நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதேமாரி ப்ரோ வீலும் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க 160 mm. ஸோ பேக் அதே தான் 160 mm கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் க்யூக் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ க்யூக் ரிலீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங் போகும்போது திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சைக்கிளை தூக்கிட்டு போக தேவை, க்யூக் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கொடுத்துருக்காங்க. ரிமு பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ரிமு தான் கொடுத்துருக்காங்க. இது டிவல் ரிமுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ரோடுக்கோ இல்லை நீங்கள் வில்லேஜுக்கு போகிற இடத்துல இந்த வால் வந்து ரிமு பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ரிமு தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிவல் ரிமுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஆர் மாடலில் 700C 35x62 மாடலில் கொடுத்துருக்காங்க, டியூவல் வால் இது. ஸோ இந்த வால் வைஸாக பார்க்கும்போது செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா டயர் பார்க்கும்போது 700C 35C தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் நல்ல குவாலிட்டியான டயர். இது பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் வைஸாக பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஸ்டாண்டு வந்து பெண்ட் ஆகிட்டே இருக்கும், இந்த ஸ்டாண்ட் அந்தமாரி கிடையாது. அதேமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் போஸ்ட்டு நல்ல சீட் போஸ்ட், குவாலிட்டியான சீட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜூமிங் SP C 208 மாடல் அலையில் தான் கொடுத்துருக்காங்க. 27.2 350
mm ல கொடுத்திருக்காங்க. சோ ஒரு நல்ல குவாலிட்டியான நீங்க ஹைட் வேஸா நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே வெச்சுக்கலாம். அந்த அளவுக்கு யாரோ மார்க் மாதிரி சின்னதா கொடுத்திருக்காங்க. சோ சீட் போஸ்டர் நல்ல ஹைட்டா தான் வருது. நீங்க ஒரு 58 59 இருந்தா கூட தாராளமா யூஸ் பண்ணலாம் போல. அந்த அளவுக்கு சீட் ஹைட் போஸ்ட் அதிகமா கொடுத்திருக்காங்க. குயிக் ரிலீஸ் ஒன்னும் குவாலிட்டியான குயிக் ரிலீஸ் தான் கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டர் அண்ட் பேக் ரிஃப்ளெக்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே வியர்ஸ் பாத்தீங்களா, சோ டிரான்ஸ் மாடல். சோ இந்த மாடல் செம்மையா இருக்குல்ல சும்மான கியர்ல. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, போய் பை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி சைக்கிள் நீங்க வாங்குனீங்கன்னா சேஃப்டி ஹெல்மெட்டும் வாங்கிடுங்க. நம்ம சேஃப்டி நம்மளுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஓகே வியர்ஸ் பை.